ஊத்துமலையில் மோசமாக பழுதுடைந்துள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விவசாயிகள், கிராம மக்கள் நாட்டு நடும் போராட்டம். தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் பிரதான மாநில இணைப்பு சாலை அமைந்துள்ளது. இந்த சாலை வழியாக சங்கரன் கோவில் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. அரசு வாகனங்கள், பள்ளி வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றன. இந்த சாலை மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது, குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதை சீரமைக்க அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊத்துமலை சந்திப்பு பகுதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பழுதடைந்துள்ள இந்த சாலையை விரைவாக சீரமைக்க வலியுறுத்தி சமூக சேவகரும் முன்னாள் பாஜக ஒன்றிய தலைவருமான அன்புராஜ் தலைமையில் பாஜகவினர், விவசாயிகள், கிராம மக்கள் சேரும் சகதியுமான சாலையில் நாட்டு நடும் போராட்டம் வாழைக்கன்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கந்தசாமி, தாமரை மாடசாமி, வெள்ளையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டு நடும் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் ஊத்துமலை கிராமத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை மாடசாமி நான் பேசுறேன். எங்க ஊரு ஊத்துமலையில வடக்கு பேருந்து நிலையத்தில் அந்த திருமலை போற ரோடு, சங்கரவாயில் போடு, வீக்கப்பூர் போற ரோட்டுக்கு மத்தியில மூணு முக்கு சந்தி. அந்த மூணு முக்கு சந்தையில கிட்டத்தட்ட ஒரு 6 விழுந்து எந்திக்க முடிய அளவுக்கு முத்த அளவுக்கு கிடங்கு ஏற்பட்டுச்சு. அந்த கிடங்கு அரசுக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால இன்று நாங்கள் நாற்று நடும் போராட்டம் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த சாலையை செப்பில் நிட்டது கிட்டத்தட்ட 2012 தான் ரோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை. பல அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம், அவங்கள்ட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. மற்ற இந்த சாலை கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு குண்டும் குழியுமா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பள்ளி மாணவர்கள், விவசாயிகள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாலையை செப்பிடணும், சரியா செப்பிடணும். ஊருக்குள்ள கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பை நீக்கி ரோடை வந்து அகலப்படுத்தி செப்பிடணும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.